நாகலக்கல்லு கிராமத்திற்கு சென்று அங்கிருந்து சிறுகேரிக்கு பஸ்ஸில் செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார் அதேபோல கல்லூரி முடித்து திரும்பும் போதும் மாணவியான சுசிலா சிறுகேரியில் இருந்து பஸ்ஸில் நாகலக்கல்லு சென்று பின்னர் அங்கிருந்து ஒத்தடி பாதை வழியாக நடந்தே வீட்டுக்கு செல்வது வழக்கம் இந்நிலையில் தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி மாணவியான சுசிலா கல்லூரிக்கு சென்று தேர்வு எழுதினார் தேர்வு முடிந்ததும் மதியம் தனது ஊருக்கு அவர் தனியாகவே திரும்பினார் நாகரக்கல்லு கிராமத்திலிருந்து அப்சர கிராமத்திற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் அந்த சமயத்தில்தான் அதே பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் வயது இருபத்தைந்து பிரதீப் வயது இருபத்தேழு ஆகிய இருவருமே வழிமறைத்தனர் பின்னர் இருவரும் சேர்ந்து அந்த மாணவியை குண்டுக்கட்டாக கட்டாக அருகில் இருந்த காட்டு பகுதிக்கு தூக்கி சென்றனர் பின்னர் இருவருமே மாறி மாறி சுசிலாவை கற்பழித்தனர் உயிருடன் விட்டால் தங்களை போலீசில் காட்டி கொடுத்து விடுவாள் என்று கருதிய இருவருமே சேர்ந்து கழுத்தை நெரித்து சுசிலாவை கொலையும் செய்தனர் மேலும் போலீசார் கண்டுபிடிக்காமல் இருக்க சுசிலாவின் தங்க கம்பல் மூக்குத்தியும் பறித்துள்ளனர் அதன் பின்னர் அவரது உடலை அதே பகுதியில் பாலடைந்த கிணற்றில் ஐம்பது அடி கிணற்றில் வீசிவிட்டு தப்பிச் சென்று விட்டனர் இதற்கிடையே கல்லூரிக்குச் சென்ற சுசிலா வீடு திரும்பாதால் அவரது பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இதனால் அவரை பல இடங்களிலும் தேடி பார்த்தனர் ஆனால் எங்கு தேடியுமே அவர் கிடைக்கவில்லை இதையடுத்து மகளை காணவில்லை என சுசிலாவின் பெற்றோர்கள் சிறுகேரி போலீசில் புகார் அளித்தனர் அந்த புகாரியின் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் தான் மூன்று நாட்கள் கழித்து அப்சர கொடிக்கை கிராமத்தின் காட்டுப்பகுதியில் உள்ள பாலனந்த கிணற்றில் சுசிலா பின்னமாக மிதந்தார் இது பற்றி தகவலை அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர் பிரேத பரிசோதனை அறிக்கையில் சுசிலா கற்பழிக்கப்பட்டு இருப்பதும் கழுத்து நிறுத்தி கொலை செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது உடனே போலீசார் விசாரணையை முடிக்கிவிட்டனர் அப்போதுதான் சந்தோஷ் பிரதீப் ஆகியோர் பல பெண்களை மிரட்டி உல்லாசம் அணிவித்து வந்ததும் போலீசாருக்கு தெரிய வந்தது இதை தொடர்ந்து அவர்களை பிடித்து போலீசார் கெடுக்கப்படி விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர்கள் இருவருமே கல்லூரி முடிந்து தனியாக வீடு திரும்பிக் கொண்டிருந்த சுசிலாவை கற்பழித்து கொலை செய்து உடலை கிணற்றில் வீசியதையும் ஒப்புக்கொண்டனர் இதையடுத்து அவர்கள் இரண்டு பேருமே போலீசார் கைதும் செய்தனர் விசாரணைக்கு பிறகு இருவரும் சிறையிலும் அடைக்கப்பட்டனர் இது தொடர்பாக சிக்கமகளூரு மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வழக்கு நடைபெற்றது இந்த வழக்கில் போலீசார் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்தனர் அனைத்து விசாரணைகளையும் முடிவடைந்த நிலையில் கடந்த மூன்றாம் தேதி நீதிபதியான உமேஷ் அடிகா கல்லூரி மாணவியை கற்பழித்துக் கொன்ற வழக்கில் சந்தோஷ் மற்றும் பிரதீப் ஆகியோர் மீது குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளன என்றும் இந்த வழக்கில் இவர்கள் இரண்டு பேருமே குற்றவாளிகள் என்றும் இவர்களுக்கான தண்டனை விவரம் பதினெட்டாம் தேதி அதாவது நேற்று அறிவிக்கப்படும் என்றும் கூறியிருந்தார் அதன்படி நேற்று காலை சிக்கமகளூரு மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஏராளமானவர்கள் திரண்டனர் மேலும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகளான சந்தோஷ் பிரதீப் ஆகியோரை செருக்கேரி போலீசார் பலத்த பாதுகாப்புடனும் அழைத்து வந்தனர் இதைத் தொடர்ந்து நீதிபதியான உமேஷ் எம் அடிகா கோர்ட்டுக்கு வந்தார் அவர் தீர்ப்பை வாசிக்க தொடங்கினார் அப்போது குற்றவாளிகள் இரண்டு பேருக்குமே தூக்கு தண்டனை விதிப்பதாகவும் தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பதாகவும் தீர்ப்பு அளித்தார் அதன் பின்னர் குற்றவாளிகள் இரண்டு பேருமே பலத்த பாதுகாப்புடன் சிக்கமகளூரு மாவட்டத்து சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த தீர்ப்புக்கு கற்பழித்துக் கொல்லப்பட்ட மாணவியின் பெற்றோர்களும் உறவினர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்